தமிழ் புலவன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். புதிய சப்ஸ்கிரைபர்ஸ், புதிய வியூயர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிக் டேட்டா, இவல்யூஷன் ஆஃப் பிக் டேட்டா, டிஸ்ட்ரிபியூட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பிக் டேட்டா எப்படி வைட்டல் ரோல் பண்ணுதுங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இவல்யூஷன் ஆஃப் அனாலிட்டிக் ஸ்கேலபிலிட்டி, அனாலிட்டிக் ப்ராசஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிக் டேட்டாவில் ஸ்டோர் பண்ணுறது, மேனிப்புலேட் பண்ணுறது அண்ட் மேனேஜ் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதில் ரேபிட் க்ரோத் வந்து ஆர்கனைசேஷன்ஸில் இருக்கிறதுல கரண்ட் கம்ப்யூட்டேஷனல் ட்ரெண்ட்ஸ் எப்படி க்ரோ ஆகிட்டுருக்குது, அது எப்படி டிஃபிகல்ட்டாக இருக்குது மேனேஜ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி மெயின்டெனன்ஸ் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதாவது வீடியோஸ் நம்ம எடுக்க முடியும், ஃபோட்டோஸ் எடுக்கிறோம், ப்ரெசன்டேஷன்ஸ் நிறையா பண்ணுறோம், தென் வெப்பேஜஸில் வந்து ஹேண்ட்லிங் ஆஃப் வெப்பேஜஸ் இருக்குது. இது அத்தனையுமே வந்து அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டான்னு சொல்கிறோம். இதை ஹேண்டில் பண்ணுறது தான் வந்து நமக்கு டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவில் நார்மலாக பிக் டேட்டாவில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கம்ப்யூட்டிங்க்கும் ஸ்டோரிங்க்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். இதை வந்து இந்த ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம க்ளவுடில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் சர்வர்ஸ்க்கு நான் எக்ஸாம்பிளாக எதாவது சொல்லலாம்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் கூகுள் ஆப் என்ஜின் அண்ட் எலாஸ்டிக். இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்டோரேஜ் வந்து ஹடூப் ஃபைல் சிஸ்டத்தையும் இன்க்ளூட் பண்ணும். இந்த ப்ராசஸ் வந்து நான் ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராமிங் மாடல்ஸ்க்காக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு இதை டெவலப் பண்ணுறோம். இதனுடைய மெயின் எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சரையும் நம்ம எழுதுகிற ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸையும் சிம்பிளிஃபைடாக எப்படி மாற்றுறதுங்கிறது தான் நம்மளோட மெயின் எய்ம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம மேப் ரெடியூஸ் அப்ரோச்சை சொல்லலாம். ஸோ ஹார்ட்வேர், கமோடிட்டி ஹார்ட்வேர் வந்து காஸ்ட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம மேப் ரெடியூஸ் அப்ரோச்சை சூட்டபிளாக சொல்லலாம். இந்த டாக்ஸானமி ஆஃப் பிக் டேட்டாவில் ஃபைல் சிஸ்டம்ஸ் இருக்குது. நார்மலாக ஃபைல் சிஸ்டம்ங்கிறது பிக் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம் தான். அண்ட் டெக்னாலஜி டூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் எஸ்கியூஎல், தென் ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸில் நம்ம ஆரக்கிள் பிக் டேட்டா பார்க்குறோம், ஹடூப், அண்ட் இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் உங்கள் கூகுள். இந்த செக்யூரிட்டி அனாலிசிஸ் பர்பஸ்லேயும் ஆத்தென்டிகேஷன் அண்ட் செக்யூர்டு கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டிங்க்கு நம்ம டாக்ஸானமி ஆஃப் பிக் டேட்டாவை சொல்லலாம். அண்ட் ப்ரோக்ராமிங் மாடல்ஸ் ஆல்சோ இன்க்ளூடட் ஹியர். ஸோ வெப் டேட்டா அண்ட் இவாலுவேஷன் அண்ட் அனாலிட்டிக் ப்ராசஸில் ஒரு டேட்டா ஆர்கனைசேஷன் எடுத்துட்டிங்கன்னா, நிறையா டேட்டாவை ஒரு நாளைக்கு ஸ்டோர் பண்ணுவாங்க, அது க்ளவுடில் தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இருக்கிற நியூ ட்ரெண்ட் க்ளவுடை பற்றினதாக தான் இருக்குது. அதனால் நம்ம டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அப்டேட் பண்ணுறதுக்கும் ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க, பிக் டேட்டாவை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த எவல்யூஷனில் வந்து ஒரு ஹையர் லெவல் ஸ்கேலபிலிட்டி வந்து ப்ரொவைட் ஆகிட்டே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது. நிறையா டெக்னாலஜிஸும் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மேசிவ் பேரலல் ப்ராசஸிங் ஆர்கிடெக்சர்ஸ் MPP, கிளவுடு, கிரிட்டு அண்ட் மேப் ரெடியூஸ், இவ்வளோத்தையும் அனாலிட்டிக் ப்ராசஸில் நம்ம பார்க்க முடியும். இதோடு இன்றைக்கி இந்த டாபிக் முடியுது. ஃபர்தர் கொரீஸ்க்கு கீழே இருக்கிற மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள்.